இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்டிஎஃப் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள் வச்சு ஒரு பராத்தா செய்யலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பராத்தா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 2 கிலோவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மல்டிகிரெயின் சேர்த்து அரைச்ச மாவு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 அளவு பராத்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து முதல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க மாவை பொறுத்து தண்ணி தேவைப்படும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவு நான் உருண்டைகள் பிடிச்சிட்டேன். இது அப்படியே 1/2 மணி நேரம் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தாவை சுட்டு எடுத்துக்கலாம். பராத்தா மேலேயும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நார்மல் பராத்தா விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்ப்ரிங் ஆனியன் பராத்தா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.